ரெஸ்பெக்டட் சார், நான் நாலு கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, தயவு செய்து உங்கள் இத பெயரை சொல்லுங்கள். நம்புறதுக்கு ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் சகோதரர். ஷிஜில், எல்லா நூல்லையும் நம்ப முடியாத சில விஷயங்கள் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு திருக்குறான்ல பறவைகள் போர்க்களத்துல எதிரிகள் மேல கல்ல போடுறதும், இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. குரானில் சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்களை பற்றி, அதாவது பறவைகள் கற்களை போடுவது, சூரா ஃபீலை பற்றி சகோதரர் கேட்டார். சூரா ஃபீல் அத்தியாயம் 105. இது மட்டுமல்லாது அநேக அற்புதங்களை பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் நிலவை இரண்டாக பிளந்தார், மூசா நபி கடலை இரண்டாக பிளந்தார். இவைகள் கஷ்டமான விஷயங்கள், இவைகளை அற்புதங்கள் என்கிறார்கள். அற்புதங்கள் என்றால் என்ன? மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்களை அற்புதங்கள் என்பார்கள். சாதாரண மனிதனால் நிலவை இரண்டாக பிளப்பது என்பது முடியாத காரியம். சாதாரண மனிதனால் கடலை இரண்டாக பிளந்து பாதையை உருவாக்குவது முடியாத காரியம். இவைகளைத்தான் அற்புதம் என்கிறார்கள். இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும், உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாது. நம் அறிவுக்கு எட்டுவதும் கஷ்டம். இவைகளை அறிய வேண்டும் என்றால் அந்த காலத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டு அங்கு செல்ல முடியாது. 3000-4000 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தாரா என்று பார்க்க முடியாது. நாம் பின்னோக்கி சென்று பார்க்க முடியாத அற்புதங்கள் என்று இவைகளை சொல்கிறோம். ஆனால் குரான் சொன்ன அநேக விஷயங்கள் இன்று நிறைவேறிவிட்டன. உதாரணத்திற்கு குரான் அறிவியலை பற்றி பேசுகிறது. பெருவெடிப்பு கோட்பாடு, சந்திரனின் ஒளி அதன் சுய ஒளி இல்லை, உலகம் உருண்டை என்றும், சூரியன் சுற்றி வருகிறது என்றெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாக நம்ப முடியாதவை. என்ன, சந்திரனுக்கு ஒளி இல்லையா, உலகம் உருண்டையா, பெருவெடிப்பு கோட்பாடா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து இவையெல்லாம் உண்மை என்று தெரிய வந்தது. ஆனால் அக்காலத்தில் நடந்ததை பார்க்க நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. என்னுடைய அறிவுபூர்வமான பதில், குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சிலவற்றை சோதித்து பார்க்கலாம், சிலவற்றை பார்க்க முடியாது, நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. நடந்தவைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இன்று நாம் சோதித்து பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை, 80% விஷயங்களை நாம் சோதித்து பார்க்கலாம். குரானில் சொல்லப்பட்டிருக்கும் 80% விஷயங்களை நாம் சோதித்து பார்க்கலாம். அவைகள் 100% சரி என்று தெரிய வரும். சோதிக்க முடிந்தவைகளில் 1% கூட தவறானதல்ல. இதில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் வரலாறு என்று நான் கருதுகிறேன். உண்மைதான் சகோதரரே, இவையெல்லாம் வரலாறு. ஆனால் நீங்கள் இது நடக்கவில்லை என்று அந்த காலத்திற்கு பின்னோக்கி சென்றால் தான் சொல்ல முடியும். மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தார் என்று குரான் சொல்கிறது. இல்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது, உண்மை என்றும் நிரூபிக்க முடியாது. ஏனெனில் நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. 3000-4000 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அறிவுபூர்வமான பதில், இவை நடந்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இரண்டில் எதுவாகவும் இருக்கலாம். பறவைகள் கற்களை போட்டும் இருக்கலாம், போடாமலும் இருக்கலாம், சரியா? இவைகளுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கலாம். நீங்கள் அணு ஆயுதங்களை பற்றி பேசினால் 1000 வருடங்களுக்கு முன்பு நம்பி இருப்பார்களா? சொல்லுங்கள், முட்டாள்தனம் என்று சொல்லியிருப்பார்கள், சரியா தவறா? ஆனால் இன்று நாம் நம்புகிறோம் அல்லவா? ஏனென்றால் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அப்படி வளர்ந்ததால் இன்று அணு ஆயுதம் என்றெல்லாம் இருக்கிறது. பறவைகள் கற்களை போடுவதில் என்ன பிரச்சனை? சாதாரண விஷயம். அணுகுண்டு அதை விட கடினமானது. ஆகவே நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. ஆகவே என்னுடைய அறிவுபூர்வமான பதில், இன்று நாம் குரானில் கூறப்பட்டிருக்கும் 80% விஷயங்களை ஆராய்ந்து சாட்சி கூறக்கூடிய விஷயங்களில் 100% சரி என்று சொல்லலாம். ஆனால் 20% ஆராய முடியாது, பின்னோக்கி செல்ல முடியாது. சொர்க்கம் நரகம் இருக்கிறதா என்று நிரூபிக்க முடியாது. என்னை பார்த்து, நீங்கள் ஒரு மருத்துவர், சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்கலாம். இவையெல்லாம் 20%க்குள் வந்துவிடுகிறது. என்னை பொறுத்தவரையில் குரானில் சோதித்து பார்க்கக்கூடிய 80%, 100% உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது. 0.1% கூட தவறில்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை கேள்விக்குரிய 20%, இன்ஷா அல்லாஹ் அதுவும் கூட சரியாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவேளை விஞ்ஞானம் வளர்ந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு மறுவாழ்வை குறித்து நமக்கு தெரிய வரலாம், சொர்க்கம் நரகம் குறித்து தெரிய வரலாம். என்னை பொறுத்தவரையில் இது அறிவுபூர்வமான நம்பிக்கை. அதாவது குரானின் செய்தியில் 0.001% கூட தவறு என்று நிரூபிக்கப்படவில்லை. 80%, 100% சரி. என்னை பொறுத்தவரையில் இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னோக்கி சென்றோ முன்னோக்கி சென்றோ சோதிக்க முடியாத 20% இன்ஷா அல்லாஹ் உண்மையாகத்தான் இருக்கும். இதுதான் எனது பதில்.